லேப் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு எங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது வந்தோடனே அதை ஷர்ட்லாம் கழட்டிட்டு வேறு கலர் ஷர்ட் போட்டு கோயம்புத்தூர் கேஜி தியேட்டருக்கு போய் அங்கே வந்து நின்றுவோம் காலையில் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேன். ஸோ நம்ம ஒரு ஃபேனாக இருக்கிறனால என்ன ஆகும், நான் எல்லோரும் என்ன கேட்டாங்க, நீ விஜய் விஜய்ன்னு சொல்கிற விஜய் வந்து உனக்கு வந்து இது பண்ணுவாரா அது பண்ணுவாரா என் ஃபேமிலியில், அது எல்லாருக்குமே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்து க்ரியேட் ஆச்சு. ஸோ இப்படிலாம் பேசுகிறாங்க, ஸோ இதுலேருந்து இது மூலிமா நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால என்னோடய ஃபீல்ட் அண்ட் கெரியரை வந்து நான் அப்போவே வந்து டிசைட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க, நானும் வந்து அவங்களுக்காக போனேன் முடித்தேன். ஆனால் என்னோடய ஃபீல்டு வந்து அது இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும், என்னோடய ஃபீல்டு வந்து வேறு, என்னோடய தாட்ஸ் வேறு அப்படின்னு. ஸோ அந்த டைமில் இருக்கும் போதே நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், நான் வந்து அந்த மீடியா அண்ட் இந்த என்டர்டெயின்மெண்ட் செக்மெண்ட்டில் வி ஹாவ் டு டூ சம்திங். அது நமக்கு மட்டும் பிரயோஜனமாக இல்லாமல் நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு மேலே வரவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை சின்ன லெவலில் நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து பண்ணிகிட்ருந்தோம் 2016-15. அப்போது எனக்கு ஒரு ஈவெண்ட் எப்படி நடத்தணும், அந்த ஈவெண்ட் நடத்தினா என்ன மைனஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. ஸோ பிளைண்டாக வந்து நம்மளும் நிறையா லாஸ் ஆனோம். அப்போது எங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் வந்து நிறையா இருக்கும். இப்போது மித்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வைங்களா, அவங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் நிறையா ஃப்ரெண்ட்ஷிப்பை பழகி வச்சுருந்தேன், நிறையா பசங்களை பழகி வச்சுருந்தோம். ஸோ அவங்களாம் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்காக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரென்த் எங்கிட்டு இருந்துச்சு. நைட்டு 2 மணிக்கு கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான உண்மையான யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட்லாம் எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்படியே ட்ராவல் ஆகி நாங்கள் வந்து ஒரு அவார்ட் ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணணும். ஏன் வந்து ஒரு அவார்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நிறைய இப்போ நான் வந்து சாதிக்கணும்ன்ட்டு இருக்கிறேன். ஸோ நான் யோசிச்சதை வந்து நம்மளை மாதிரி நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க, அவங்கள வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்தியன் அவார்ட்ஸ்ன்னு சொல்லி சின்ன லெவலில் கோயம்புத்தூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே அது கிராஜுவலாக ட்ராவல் ஆக எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ சௌந்தர் சார் வந்து சொன்னார், ஒரு படம் பண்ணும்போது பிஸ்னஸ் ரீதியாக வந்து எவ்வளோ நீங்கள் வந்து அனுபவம் வாங்கணும், அட்வைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த டைமில் அந்த மாதிரி நாங்கள் பண்ணலை. ஸோ இன்றைக்கி அவர் சொன்னது வந்து எனக்கு அங்கே கொண்டு போய் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இதை நம்ம அன்றைக்கே பண்ணியிருக்கணும் அப்படின்னு. பட் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கைட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் ரொம்ப ஆழமாக என்னோட மனசில் ஏற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு விஷயம் பண்ணும்போது அனுபவம் வாய்ந்த டைரக்டர்ஸ் இப்போ சார் ஆர்வி உதயகுமார் சார்லாம் வந்து இன்றைக்கி நிறையா ஸ்டார்ஸு சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வச்சு அவர் வந்து ஒரு டைரக்ட் பண்ணி இஸ் அ லெஜெண்டரி டைரக்டர் நவ். அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி டைரக்டர் இன்றைக்கி எங்களை மாதிரி ஒரு பேப்பர் ஸ்டார் மாதிரி ஆட்களுக்காக வந்து அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே உட்காந்துருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அவரோட கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கேட்டு ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம், பண்ணுவோம் கண்டிப்பாக. அண்ட் ஓகே, கம்மிங் பேக் டு திஸ், அந்த இந்திய அந்த சின்ன சின்னதாக நாங்கள் பண்ணி ஓகே நம்ம ஒரு 2021 சென்னையில் என்டர் ஆகிறோங்க. சென்னையில் என்டர் ஆகும்போது பார்த்திங்கன்னா பயங்கரம் வந்து காம்படிஷன்ஸு, பயங்கரம் பாலிட்டிக்ஸு, யாருமே நம்மளை வந்து மேலே வர விடலை. யாருமே என்னதுன்னா சி சென்னை இஸ் அ பிளேஸ், இட் வெல்கம்ஸ் எவ்ரி ஒன், பட் அதுலேயும் சில தடைகள் இருக்கும் இல்லையா. எல்லா பாதையுமே வந்து ரெட் கார்பெட்டில் இருக்காது, முள்ளும் முள் செடிகள்லாம் நிறைய இருக்கும். அதில் நடந்து தான் நாங்கள் வந்து இங்கே வந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் மேலே வர விடலை, நீ என்ன மேலே வர்றது, நாங்கள் ஆல்ரெடி இருக்கிறோம் அப்படின்னு. நான் சொல்கிறது வந்து சினி இல்லை, நான் சினிக்கு இப்போ தான் வரேன், ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, இந்த அவார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படி. அப்போது அதெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணோம், ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரகிள்லாம் இது பண்ணி அப்போ நான் ஒரு டிசைட் பண்ணேன், ஓகே நம்மள மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து சார் சொன்னால் நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய விஷயங்களை வச்சுட்ருக்குறாங்கன்னு, அப்போ அந்த மாதிரி இளைஞர்களுக்கெலாம் நம்ம கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் எங்கள் கூட உதவி பண்ண அத்தனை பேருக்கும் நாங்கள் வந்து இது பண்ணோம். நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணால் அந்த ஒரு ஈவெண்ட்டில் பிரித்து பிரித்து நிறைய ஈவெண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து ஒர்க் கொடுப்போம்.
ஏன்னா எல்லாரும் வந்து இது பண்ணலாம், அந்த ஒர்க்கை நாங்களே பண்ணலாம். பட் இருந்தாலும் வி வாண்டட் டு எக்ஸ்பேண்ட் த பிஸ்னஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஃபார் ஆல் த ஃபேமிலிஸ் இந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ராட்டஜியில் பண்ணோம். அண்ட் நான் வந்து ஒரு தெளிவாக இருந்தேன், என்ன ஆனாலும் நம்ம வந்து இங்கே நின்னே ஆகணும் அப்படின்னு. அதில் வந்து அதில் ஓவர்டேக் பண்ணி அன்னைக்கு யார் யாரெல்லாம் எங்களுக்கு அகென்ஸ்டாக இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ இன்றைக்கி அவங்களும் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இது. அண்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டி பேஜெண்ட் வந்து பண்ணுவோம் வருஷம் வருஷம். இது ஃபோர்த் இயர். ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி இங்கே நிறைய இருக்குது, நம்ம தமிழ் ஓட பெருமையை வந்து வெளியில் கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்து யோசித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கலைஞரோட நூறாவது பிறந்தநாளில் முன்னிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம், சரி இதை கோவாவில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு பிளான் போட்டு நல்லா ஒரு ஆர்கனைஸ்லாம் பண்ணி வச்சோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா தமிழ்நாடுகளில் ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் நடந்துச்சு. அப்போ எப்படி நம்ம போய் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்தாலும் பரவாயில்ல போவோம் அப்படின்னு நான் தனியாக ஒரு 4-5 பேர் மட்டும்தான் ஆர்கனைசிங் டீம்லேருந்து கோவாவில் போய் ஒரு 20 டேஸ் இருந்து அந்த ஷோவை பிளான் பண்ணோம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே நம்மளை வந்து மேலே வரவிடாமல் பண்ண ஒரு காலங்கள்லாம் இருக்கும்போது அங்கே அதுக்கு மேலே யாருமே எங்களை வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை. இப்போ நான் வந்து ஒரு ஷிப்பை புக் பண்ணேன், ஒரு ஷிப்பை புக் பண்ணால் அதோடய இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த ஷிப்பை புக் பண்ணிவிட்டு நான் வரேன், அடுத்த 2 நாள் அந்த ஷிப்லேருந்து எனக்கு கால், சாரி சார் எங்களுக்கு வந்துட்டு வேறு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, நாங்கள் உங்களோடது வந்து பண்ண முடியாது. என்னை நம்பி நிறைய கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ட்ரெயின் டிக்கெட்ஸ் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து புக் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஷோக்கு. ஸோ அங்கே இருக்கிற அந்த லோக்கலில் அந்த பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல அந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில், அவங்களாம் வந்து நம்மளை உள்ளே விடுறதுக்கு அவ்வளோ யோசித்து பயங்கர இது. அப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயத்தில் நம்புவேன், நான் உண்மையாக இருக்கிறேன், நான் நேர்மையாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அது சென்னையோ கோவாவோ இல்லை லண்டனோ எங்கே இருந்தாலும் நான் உண்மையாக இருந்தால் ஏதோ ஒரு மிரக்கிள் நடக்கும், மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். ஸோ அப்படி ஒரு டைமில் எனக்கு ஒரு கனெக்ட் கிடச்சிச்சு. அந்த கனெக்ட் வந்து ஒரு டெல்லியில் ஒரு கனெக்ட் கிடச்சிச்சு, அவங்கக்கிட்ட பேசணும். எந்த ஷிப்லேருந்து என்னை ஃபோன் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே ஷிப்லேருந்து என்னை கூப்பிட்டாங்க. அண்ட் எந்த பர்சன் வந்து எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடாதோ அப்படின்னு சொன்னாங்களோ அந்த பர்சனே அன்றைக்கி வந்து ஷிப்பில் வந்து எங்களுக்காக வந்து ஆர்கனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணாங்க. அண்ட் அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் பீப்புள்லேருந்து எல்லோரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை நான் ஏன் வந்து இதை சொல்கிறேன்னா, இப்போது டைரக்டர் சார் வந்து சொன்னார் ஆல்மைட்டி லார்ட் ஜீசஸ்னால உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு. ஸோ அதை நான் லைஃப்பில் நிறைய இடத்துல உணர்ந்திருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் நான் வந்து முடிவு பண்ண ஒரே ஒரு விஷயந்தான், நான் எங்கே போனாலும் நம்ம வந்து பின்வாங்க மாட்டேன். நம்ம வந்து நமக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த இப்போ நாங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா என் கூட சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணுறது நிறைய பீப்புள் இருக்கிறாங்க டேலண்ட்டோட. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃப்யூச்சர் கொடுக்கணும், அண்ட் அவங்கள மாதிரி நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. அண்ட் ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸை ரிவீல் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதை தப்பாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து வி வாண்டட் டு பி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அதனால் இது வந்து நாங்கள் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸை வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் லியோனா லியோன்னு சொன்னாங்க, இட் இஸ் ஆக்சுவலி கால் லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ். அண்ட் லயோனான்றது என்னோட பொண்ணோட பேர், லியோன்றது வந்து என் பையனோட பேர். அண்ட் என் பையன் பேர் வந்து ஜானியல் லியோ தாஸ். ஸோ எனக்கு வந்து விஜய் சரோட நான் விஜய் சரோட மன்றத்தில் இல்லைங்க, அவரோட கட்சியில் இல்லை, ஆனால் தூரத்துலேருந்து அவரை ரசிக்கிற ஒரு சின்ன வயசுலேருந்து அவருக்காகவே வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ஃபேன். ஸோ என்னோடய லைஃப்பில் எல்லா இடத்துலையும் அவரோட கனெக்ட் இருக்கணும், என்னோடய காலேஜ் டேஸில் கனெக்ட், என்னோடய ட்ராவலில் கனெக்ட்.
இப்போது என்னோடய ஃபேமிலியிலேயே ஒரு கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய பையனுக்கு வந்து ஜானியல் லியோ தாஸ்னு பேர் வச்சேன். அண்ட் இந்த அவார்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட இன்ஸ்பிரேஷன் தான். அவருக்கு அவரோட மூவிக்கு அவார்ட் கொடுக்கணுன்னு அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் பாலிடிக்ஸ் போயிட்டார். ஸோ இனி எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது. பட் மேபி அவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் மற்ற டேலண்ட் கலைஞர்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து சான்ஸ் கொடுப்போம். கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களோட பெஸ்ட்டு பண்ணுவோம். அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நாங்கள் என்ன பிளான் பண்ணிக்கணும், இப்போ நாங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த படத்தில் வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸ்லேருந்து கேஸ்டிங்லேருந்து எல்லாருமே பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அவங்க எல்லாருக்குமே வந்து எங்களோட சக்ஸஸ் மீட்டில் அவங்க ஃபேமிலி எல்லாமே கூப்பிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹானர் பண்ணி அவங்களெல்லாம் வந்து நாங்கள் அந்த சக்ஸஸ் மீட்டில் ஒரு பார்ட் ஆஃப் செலிப்ரேஷன்ஸாக தான் இருப்போம். நாட் ஓன்லி ஆக்டர்ஸ் அண்ட் ஃபேம் ஃபேஸஸை மட்டும் கூப்பிட்றது இல்லாமல் பின்னாடி இருக்கிற கலைஞர்கள் பின்னாடி வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ்க்கும் நாங்கள் வந்து ஒவ்வொரு சக்ஸஸ் மீட்லேயும் ஒவ்வொரு படம் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு தேவையான எங்களோட சப்போர்ட்டை நாங்கள் வந்து கொடுப்போம். அண்ட் என்னோடய ஒவ்வொரு படத்தோட ஆரம்பிக்கிறதும் சரி, என் ஒவ்வொரு படத்தோட வெற்றி பெற்றதுக்கப்புறமும் சரி, அது கண்டிப்பாக ப்ரெஸ் பீப்புளை நாங்கள் வந்து எப்போவுமே வந்து இன்வைட் பண்ணி அவங்களுக்கான ஹானர் அண்ட் அவங்களுக்கான மோமெண்ட்டை நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்ட் ஆஃப் மை ப்ரொடக்ஷன் தான். இந்த இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிற இதில் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்ன இருக்குன்னா, என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு நண்பர் ஜான். ஸோ இந்த லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் கூட சிஓ வந்து கூட ஜான் தான். ஸோ இது ரெண்டு சிமிலாரிட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி நம்ம நண்பர் ஜான் யாரோ எப்படி ஒரு நிறைய புது புது டேலண்ட்ஸ் எடுத்து வராங்க, எவ்வளோ எல்லாம் யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. அதோட ரொம்ப பெரிய உதாரணம் வந்து இன்னைக்கு நம்மளோட சுரேஷ் சுகு அண்ட் தர்மராஜ் பிஆரோ. அவங்க அந்த ஒரு இவ்வளோ டேலண்டடான பிஆரோஸ் அவங்க. ஸோ அது அது ஒரு ரொம்ப ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்குது. ஸோ ஜான் சார், சிஓ ஆஃப் லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸோட சிஓக்கு வந்து வாழ்த்துறேன். ஸோ உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அந்த செமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ இது 100% ஒரு ரொம்ப பெரிய வெற்றிகரமாக வரும் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ சந்தோஷம் அதுக்காக. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மீடியா எடுத்து வந்தீங்கன்னா மீடியா வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான விஷயம். ஏன்னா இவங்க இந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, இது வந்து இந்தியா மீடியா ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நமக்கு தெரியும் இந்தியா ஒரு இவ்வளோ பெரிய யூனோ பேக் போனாக இருக்கிறதுக்கு வேர்ல்டுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து மீடியா. மீடியா வந்து எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங், எவ்வளோ ஒரு மோட்டிவேட்டர், எவ்வளோ எல்லாம் இன்றைக்கி ஒரு ஒரு நாடோட அடுத்த ஃப்யூச்சர் என்ன வரப்போது டிசைட் பண்ணுறதே வந்து மீடியா தான். ஸோ அதோட ஒரு ரொம்ப பெரிய உதாரணம் இன்றைக்கி நான் அந்த மேடையில் நிற்கிறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய காரணம் வந்து மீடியா தான். ஏன்னா நான் அப்படி ஒரு ஆர்டிக்கல் அவங்க போடலைன்னா இன்றைக்கி நான் ஒரு இப்படி ஒரு பிளேயர் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணது வந்து வெளில வந்திருக்காது. எனக்கு ஒரு இந்த மாதிரி வாய்ப்பு இன்னும் நான் வளர்றதுக்கு காரணமே வந்து மீடியா தான். இன்னும் சொல்ல போனோம்னா, மீடியாவும் மக்களும் தாயும் தகப்பன் போல. மீடியா வந்து ஒரு எப்படி ஒரு தாய் வந்து குழந்தைய வந்து காட்டுதோ உலகத்துக்கு, ஸோ மக்கள் வந்து அவங்களுக்கு தகப்பன் மாதிரி. ஸோ இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு நிற்கிறதுக்கு காரணமே வந்து மீடியா தான். அதோட முழுக்க முழுக்க காரணம் வந்து மீடியா தான். ஸோ இது மீடியா ஹவுஸ் வரும்போது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. ஸோ ஜான்சன், நீங்கள் கன்ஃபார்மாக அதை நல்லபடியாக எடுத்து போவீங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா மீடியான்னு ஒரு வார்த்தை இருக்கு அங்கே. அதோட டபுள் போனஸ் என்னன்னா, இந்தியன் மீடியான்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரே ஒரு தாய்மையோட ஒரு வாழ்க்கும் கேட்குறவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ற ஜான் சார் கிட்ட, இன்னும் நம்ம நாடக கலைஞரும் அவார்ட்ஸ் வரும்போது நிறைய அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம், நல்லா என்ஜாய் பண்றோம். பட் நம்ம நாடக கலைஞரும் தொழில்நுட்ப கலைஞர்களே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியா இன்னொரு அவார்டு கூட நீங்க கூட சேர்த்தீங்கன்னா இன்னமும் வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அவார்ட்ஸ் எல்லாமே ஆஸ்கர்ஸ் அளவுக்கு வந்து போ முடியும். நம்ம யூனோ தியேட்டர் ஆர்டிஸ்ட்க்கும் நம்மளோட டெக்னீஷியன்ஸ்க்குமே இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் அவார்டு கொடுத்தீங்கன்னா
அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சுகுக்கும் தர்மதுரைக்கும் இங்கே என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.